ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா, செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நம்ம வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? உங்க எல்லாருடைய மன நிம்மதி தான் முக்கியம். மன நிம்மதி இருந்துட்டா நமக்கு என்ன வேணுமோ நம்மளால ஈஸியா அடைய முடியும். அந்த மன நிம்மதி இல்லை அப்படின்னா உங்க கைக்கு ஈஸியா வரத கூட உங்களால விட்டுற முடியும். அப்போ வாழ்க்கையில மன நிம்மதி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துறீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு அந்த பாசிட்டிவிட்டி தானே ரொம்ப முக்கியம். அந்த பாசிட்டிவிட்டி எங்க இருந்து வரும்? மன நிம்மதி இருந்தா தானே வரும். மன நிம்மதி எப்படி கிடைக்கும்? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு சில பிராக்டிஸ் இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு 60,000 மேற்பட்ட எண்ணங்கள் வருது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுல நல்ல எண்ணங்களும் வருது, தேவையில்லாத கெட்ட எண்ணங்களும் வருது. கெட்ட எண்ணங்கள் தான் என்ன? அந்த எண்ணம் வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி கவலை, வருத்தம், கோபம், வெறித்தனம், ஏதோ ஒரு விதமான உணர்வு. அது நெகட்டிவா இருக்கு இல்லையா? அப்ப நமக்கு அது தேவையில்லாத உணர்வு. சில உணர்வுகள் வருது, அது வரும்போது உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், அப்படி பிரகாசமா இருக்கும். அந்த மாதிரி உணர்வுகள் வர்றது நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, இப்போ நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், பிளஸ் நீங்க நினைச்சதெல்லாம் ஈஸியா உங்க அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்ல போறேன். முதல்ல நீங்க இந்த நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாருங்க. இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அலாரம் வச்சிருங்க. இந்த டைமர்னு ஒண்ணு இருக்கும்ல போன்ல, அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா 7:30 ஒரு அலாரம், 8 மணிக்கு ஒரு அலாரம், 8:30 ஒரு அலாரம், 9 மணிக்கு ஒரு அலாரம்னு ஒரு நாள் முழுக்க 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் வச்சிருங்க. அந்த அலாரம் அடிக்கும் போது அந்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யோசிங்க. சில பேர் சில வேலைகள் செய்யலாம், சில பேர் வந்து சும்மாவே உட்கார்ந்துட்டு எரியாது யோசிச்சுட்டு இருக்கலாம். சரி, ஓகே, எதுவா இருந்தாலும் ஓகே, வேலை செஞ்சீங்கன்னா என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னு யோசிங்க. இல்ல நான் வந்து எதுவுமே செய்யலப்பா, சும்மா உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் ஒரு நிமிஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வேலை உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதா அப்படின்ற கேள்வியை கேளுங்க. பிரயோஜனமானது அப்படின்னா அதை கன்டினியூ பண்ணுங்க. பிரயோஜனம் இல்ல அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மத்த வேலைக்கு போங்க. புரியுதா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள், கரெக்டா அலாரம் அடிக்குது. அலாரம் அடிக்கும் போது நான் போன்ல வந்து எதையோ ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ஏன்னா நான் கேள்வி கேட்கிறேன், அலாரம் அடிச்சு, ஐயோ இப்ப நான் ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கேன், இதால என் வாழ்க்கையில ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நோ, ஒண்ணுமே இல்லை. அப்ப ஸ்டாப் வேலையை பாக்குறது. ஓகேவா? இது வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க உங்களுக்கு. இப்போ தேவையே இல்லாம ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் அலாரம் அடிச்சோட ஸ்டாப். எந்த எண்ணம் ஓடிட்டு இருக்கு? ஐயோ, என்னைக்கோ ஒருத்தவங்க நம்மள ஏதோ பண்ணதுக்கு இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு நெகட்டிவான தாட்ஸ் இருந்ததுன்னா தப்புன்னு ஸ்டாப் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு தேவையான எண்ணத்தை நினைங்க. அதாவது அந்த எண்ணத்துல ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு யோசிங்க. இப்ப இது நினைச்சிட்டு இருக்கோமே, பிரயோஜனம் இருக்கா? இப்ப எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை வந்து நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. புரியுதா? புரியுதா? சோ இதுதான் உங்களுடைய டாஸ்க். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அலாரம் வைக்கிறீங்க. அந்த அலாரம் அடிக்கும் போது ஒரு நிமிஷம் நீங்க செய்யற வேலையோ, நீங்க நினைச்சிட்டு இருக்க விஷயமோ உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனம் தருதான்னு உங்களை ஒரு கேள்வி கேளுங்க. பிரயோஜனம் தருது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க, இல்ல அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற வேலைய பாருங்க. ஏன் தெரியுமா இதை நான் சொல்றேன்? உங்களுடைய மனம் கவலைப்படுறதுக்கு முதல் காரணமே உங்களுடைய எண்ணம் தான். அந்த எண்ணத்தை சரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பெரிய மன நிம்மதி கிடைச்சிடும். அந்த மன நிம்மதி கிடைச்சிருச்சு அப்படின்னா
உங்களுடைய வேலையை உங்களால் நிம்மதியாக பார்க்க முடியும். நீங்கள் எதை வேணாலும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சவங்க சில பேர் பேசிக்கிறாங்க. அந்த பையன்கிட்ட போய் கேட்குறாங்களாம், எப்படிப்பா நீ மட்டும் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக நடக்குது, சம்பளம் வேணும்னு நினைக்கிற டக்குன்னு கிடைக்குது, கம்பெனி மாறணும்னு நினைக்கிற ஈஸியாக உனக்கு கிடைக்குது, கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிற டக்கு டக்கு கல்யாணத்தை பண்ணுற உனக்கு மட்டும் எப்படிப்பா நடக்குது அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கு அந்த பையன் இதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வரேன், வந்த உடனே ஏதோ ஒரு விஷயம் உன்னையும் தான் திட்டுறாங்க என்னையும் தான் திட்டுறாங்க, ஆனால் எனக்குள்ள நான் ஒரு கேள்வி கேட்பேன், திட்டினதை நினைச்சு கவலைப்பட போறியா இல்லை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போறியான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்பேன். ஸோ நெகட்டிவாக இருக்க போறியா பாசிட்டிவாக இருக்க போறியா, நான் பாசிட்டிவாக இருக்க போறேன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுவேன், அதை தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு போறதுனால என்னுடைய மனம் நிம்மதி அடையுது. அதே மாதிரி தான் உனக்கும் ஒரே சம்பளம் தான், எனக்கும் ஒரே சம்பளம் தான், ஓகே ஃபைன் இப்போ என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான், ஆனால் சம்பளம் இப்படியே இருக்குன்னு நினச்சி நீ கவலைப்பட்டு இருப்பேன், நான் என்ன திரும்ப யோசிப்பேன், இதை நினச்சி கவலைப்பட போறேன் இல்லை சம்பளத்தின் மூலமா என் வாழ்க்கையில் இப்போ நான் அடுத்தது என்ன நான் பண்ண போறேன் அப்படின்றத யோசிக்க போறியா அப்படின்றத என்ன ஒரு கேள்வி கேட்பேன், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத எடுத்துக்கிட்டு நான் போறதுனால நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளம் கொண்டவனா நான் இருக்கிறதுனால நான் ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கேன். கெட்டதே நடந்தாலும் அதை கூட நான் தூசியா நினைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுனால நான் பாசிட்டிவா இருக்கேன். பாசிட்டிவா இருந்தா மேனிஃபெஸ்டேஷன் ரொம்பவே சுலபமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் உண்மை, புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது ஸ்லோவா இருக்கா, அதற்கு காரணம் உங்களுடைய எண்ணம், நீங்க செய்யற வேலை, ஏதோ தேவையே இல்லாத ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமான விஷயத்துல கவனம் செலுத்துங்க, எண்ணத்தையும் தேவையான சிந்தனையில வைங்க. அப்படி வைக்கும் போது மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி கிடைச்சிருச்சுன்னா பாசிட்டிவா இருப்பீங்க. பாசிட்டிவா இருந்துட்டீங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் சொடுக்கு போடுற செகண்ட்ல உங்களுக்கு நடக்கும். இதுதான் உண்மை, இதுதான் முற்றிலும் உண்மை, ஓகேவா? அது எப்படி இப்ப சொடுக்கு போற செகண்ட்ல நடக்கும், நடக்கும். ஏன்னா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த மாதிரிதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பையன் வந்து ரூம் விட்டு வெளியே வராம ரொம்ப நாள் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கான், ஓகே? அதாவது தவிச்சிட்டு இருக்கான் மீன்ஸ் அவனுக்கு மென்டலி ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆயிட்டான், ரூம் விட்டு வெளிலவே வரல. அவங்க பேரண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது அந்த பையனை பத்தி குறையா சொன்னாங்க. நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்க பையனை பத்தி நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கும்ல அதை சொல்லுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சே நிமிஷத்துல ஆறு மாசமா ரூமை விட்டு வெளில வராத பையன் வெளில வந்திருந்தான். அவங்க என்கிட்ட அவ்வளோ சந்தோஷமா சொன்னாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய எனர்ஜி தான், எனர்ஜி வைப்ரேஷன், அது இமீடியட்டா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த நிமிஷம் இந்த நொடி உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை சந்தோஷமும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க மாதிரி நினைங்க, கற்பனை பண்ணுங்க. அதோடைய ப்ராசஸ் இந்த நிமிஷமே ஸ்டார்ட் ஆக போது எத்தனை பேர் இந்த நிமிஷம் என் கூட சேர்ந்து உங்க வாழ்க்கையை மாத்ததுக்கு ரெடியா இருக்கீங்க கமெண்ட்ல போடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ்.